வணக்கம். நம்ம பயிலரங்குக்காக ஒரு நூல் எடுத்திருக்கோம். அந்த நூலின் பெயர் வந்து பஞ்சும் பசியும். இதற்கான இணைப்பு வந்து உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதை அழுத்தினீங்கன்னா அந்த பக்கம் இப்படி வரும். சரிங்களா? கணினியில் பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். நீங்கள் வந்து உங்கள் அலைபேசியில் பேசுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். சரிங்களா? எப்படி தெரிஞ்சாலும் எண்கள் தெரியும் இல்லைங்களா? இப்போ எப்படி தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கணினி பதிப்புங்கிறது கீழே இருக்கும். சரிங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா கீழே தெரியும். இருங்க, நல்லா கொஞ்சம் காமிக்கிறேன் உங்களுக்கு. கீழே பாருங்கள், இந்த இடத்துல கணினி பதிப்புன்னு இருக்குது. ஆ, சரியா? கீழே கொஞ்சம் பெருசுபடுத்தி காமிக்கிறேன். அட பாருங்க, கணினி பதிப்பு கடைசி வரி. ஆ, சரிங்களா? இந்த பகுப்புலாம் இருக்குல்ல, பகுப்புகள், இது கீழே வந்தீங்கன்னா கீழே கடைசி வரியாக வந்து அலைபேசியில் பார்த்தீங்கன்னா கணினி பதிப்புன்னு இருக்கும். இதை அழுத்துங்க. அப்படி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு கணினியில் அந்த பக்கம் எப்படி தெரியுமோ அதே மாதிரி தெரியும் உங்களுக்கு. சரியா? சரி, இது மாதிரி கணினி பதிப்புக்கு வந்த பிறகு, அதாவது கணினி திரையில் பார்த்தா அந்த பக்கம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கும். அது வந்த பிறகு 13, அதாவது எல்லாமே சிவப்பாக இருக்குது, மற்றதெல்லாம் மஞ்சளாக இருக்குது. சரி, நம்ம 13 வந்து நீங்கள் எடுத்துக்க விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோமே. இதை வந்து வேற ஒருத்தர் செய்யக்கூடாது, ஏன்னா ஒரு பக்கத்தை திருப்பிடுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே வேற ஒருத்தர் இந்த பக்கத்தை அதே பக்கத்தை திருத்தினான்னு வச்சுங்க, ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே பக்கம் வந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சேமிக்க முடியாது. அதாவது ஒருத்தர் தான் சேமிப்பாங்க, ஒருத்தர் செஞ்ச உழைப்புலாம் வீணாக போயிடும். சரிங்களா? அதாவது என்ன சேமிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 13 அழுத்துறேன். ஆ, சரியா? முதல்ல திறக்கிறீங்க. அப்படி திறந்து என்னத்தை சேமிக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த வலது பக்கம் இருக்கிற அச்சு பக்கம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து ஒவ்வொரு வரியாக திட்டிகிட்டு வரீங்க. இதில் அதிகமாக வரக்கூடிய பிள்ளைகள் என்னவாக இருக்குன்னா 2வது வரி 3வது வரி பாருங்கள். இதில் வரட்டும் இருக்குன்னு அவங்க வந்ததும் முதலாளி, இங்கே பாருங்கள், முதலாளிக்கு முதலாளிங்கிறது ஒரே சொல் தான், எனக்கு ரெண்டு சொல்ல பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த வெற்றிடத்தை அப்படி எடுத்து விட்றீங்க, கர்சரை வச்சு தாக்கட்டை வச்சு அழுத்திக்கிட்டு. ஆச்சா, டெலிட் பொத்தான் இருக்குல்ல, அதை அழுத்தினீங்கன்னா அந்த ஒரே ஒரு இடம் போயிடும். ஒரு முறை தான் அழுத்தணும், ரெண்டு முறை அழுத்தினீங்கன்னா அந்த லாலிங்கிறது லாங்கில் எடுத்தும் போயிடும். ஒரே ஒரு இடத்துனால ஒரே ஒரு இடத்த அழுத்திட்டிங்க, முழுசாக வந்துடுச்சு. சரி, இது மாதிரிலாம் எல்லா பக்கம் மூலம் திருத்துறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை செஞ்சிட்ருக்கீங்கன்னு மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்காக எனக்கு சின்ன நுட்பம் பண்ண போகிறோம். என்னன்னா, இந்த பக்கத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஊதா நிறத்தில் ஒன்று இருக்குது இல்லையா, அதாவது எழுத்து பிள்ளையும் திருத்தத்துக்கு முந்தி, அதாவது பக்கம் இப்படி இருக்குது இல்லையா, 13 வந்துடுறீங்க. எப்படி வரீங்க 13க்கு? எப்படி வந்தீங்க? இந்த அட்டவணை பக்கத்தில் 13-2 அழுத்து இந்த பக்கம் வந்துட்டீங்க. தொகுன்னு அழுத்துறீங்க, மேலே முதல் வரியில் தொகுன்னு இருக்கும் அந்த சொல், கணினி பதிப்பு வடிவத்துக்கு வந்த பிறகு. வந்த பிறகு இந்த ஊதா நிறத்தை எடுத்து உடனே சேமிச்சுருங்க, ஒரு நிமிடம் கூட ஆகாது. சேமிச்சிட்டிங்கன்னா இந்த பக்கத்தை நீங்கள் தான் திருத்துறீங்கன்னு மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, அவங்க முதல்ல அட்டவணை தானே பார்ப்பாங்க, அவங்க பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் தோடி யாராக பார்க்குறாங்க, ஓ 13 எடுத்துட்டாங்களா இருக்கா, சரி நம்ம வேறு எதாவது எடுக்கலாம் அப்படின்னு 14க்குள்ளே போவாங்க. சரியா? இல்லாட்டி 13 அவங்களும் செய்வாங்க, நீங்களும் செய்வீங்க. ஒரே பக்கம் வந்து திருத்தினா ரெண்டு பேருக்கும் எப்படி மதிப்பெண் வர தர முடியும் இல்லையா? அதனால் வந்து இந்த நுட்பத்தை சொல்கிறேன், முதல்ல பக்கத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க, அப்புறம் பிழைகள் எப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். வணக்கம்.